சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றுமொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக இன்றைய தினமும் சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக செங்கடல் இணையதள கேபிள்கள் துண்டிப்பு ஹாங்காங் நிறுவனம் அறிவிப்பு ஈராக்கிலிருந்து ட்ரோன் மூலம் இஸ்ரேல் துறைமுகம் மீது தாக்குதல் பதவியை தக்க வைக்கவே நெதஞ்சாக போரை நடத்துகிறார் ஐம்பத்தி மூன்று சதவீத இஸ்ரேலியர்கள் கருத்து காசாவுக்குள் நுழைந்த உலக சுகாதார அமைப்பு மருந்துகள் எரிபொருட்கள் வழங்கியதாக தகவல் இவை தான் இந்த பதிவினூடாக நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் நெதஞ்சாகு என்ற ஒரு நபரின் பதவிக்காகவே காசாவில் அத்தனை அட்டூழியங்களும் நடைபெறுவதாக இஸ்ரேலின் மக்களே கருத்து தெரிவித்துள்ளனர் ஸ்டேலின் சேனல் பதிமூன்று நடத்திய கருத்து கணிப்பில் வெளியான தகவல்களை பார்த்தால் தனது பதவியை தக்கவைப்பதற்காகவே நெதஞ்சாஹு சண்டை நிறுத்தம் செய்யாமல் தொடர்ந்து போரை நடத்துகிறார் என ஐம்பத்தி மூன்று சதவீத இஸ்ரேலியர்கள் தெரிவித்துள்ளனர் காசா போரில் முழு வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அவர் தொடர்ந்து போரை நடத்துவதாக முப்பத்தி சதவீத இஸ்ட்ரேலியர்கள் தெரிவித்துள்ளனர் நெதஞ்சாஹு மீண்டும் பிரதமராக வேண்டுமென பதினைந்து சதவீதம் மட்டுமே தெரிவித்துள்ளனர் எதிர்க்கட்சி தலைவர் பென்னி ஹான்ஸ் பிரதமராக வேண்டுமென இருபத்தி மூன்று சதவீத மக்கள் தெரிவித்துள்ளனர் ஒக்டோபர் ஏழு தாக்குதல் நெதஞ்சாஹுவின் நிர்வாக தவறினால் நடந்தது என பெரும்பாலான இஸ்திரேலியர்கள் நம்புகிறார்கள் ஆனால் இதுவரை நெதஞ்சாஹு இதற்கு பொறுப்பேற்கவில்லை இதனால் அவரது தோல்வியை மறைக்கவே காசா மீது தீவிரமான போரை நடத்தும் இஸ்ரேலியர்கள் நம்புகிறார்கள் தற்போது அரபு நாடுகள் இஸ்ரேலின் பிரதமராக பென்னி ஹான்ஸ் வர வேண்டும் என விரும்புவதால் அமெரிக்காவும் தலையசைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது மறுபுறம் இஸ்ரேலின் உள்ள கெமிக்கல் தொழிற்சாலை மீது ஈராக்கின் அல்னுஜு போராளி குழு ஆளில்லா விமானம் மூலம் தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து அந்த அமைப்பு வெளியிட்ட அறிவிப்பில் காசா மக்களுக்கு ஆதரவாக இந்த தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்துள்ளது நிலைய வான் எல்லையில் சந்தேகத்திற்கிடமான பொருட்கள் நுழைந்ததால் அபாய எச்சரிக்கை ஒழிக்கப்பட்டதாக முன்னர் செய்தி வெளியிட்ட இஸ்ரேலின் ஊடகங்கள் பின்னர் ஆளில்லா விமானம் என அறிவித்தனர் இந்த தாக்குதலில் ஏற்பட்ட சேதம் குறித்து இஸ்ரேல் எந்த தகவலும் வெளியிடவில்லை இஸ்ரேலில் உள்ள மூன்று பெரிய துறைமுகங்களில் ஒன்று ஹைபா துறைமுகம் இந்த துறைமுகத்தை குறிவைத்து லெபனானின் ஹிஸ்புல்லா ஈராக்கின் அல் நுஜிபா போன்ற அமைப்புகள் இதற்கு முன்பு தாக்குதல் நடத்தின அண்மையில் ஈராக்கில் இருந்து அல் நுஜிபா போராளி குழு நடத்திய ட்ரோன் தாக்குதல் ஹைபா நகர இஸ்ரேலியர்களிடம் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது எனினும் ஹைபா நகரத்தை தாக்குவது கடினம் என ராணுவ வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர் காரணம் இருந்து ஹைபா துறைமுகம் சுமார் ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது எனினும் லெபனானிலிருந்து சுலபமாக தாக்கலாம் என கூறியுள்ளனர் தற்போது தாக்குதல் நடத்தியுள்ள அல் நுஜிபா என்ற ஈராக் குழு அண்மையில் அமெரிக்கா படைகளை நடத்திய தாக்குதலில் மூன்று அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் இஸ்ரேலின் நிதியமைச்சர் ரமலானில் ஹமாஸ் மீதான தாக்குதல்களை அதிகரித்து அதிக அழுத்தம் கொடுத்தால் மட்டுமே அவர்களை மண்டியிட கட்டாயப்படுத்தும் என்றும் இஸ்ரேலிய சிறைபிடிக்கப்பட்டவர்களை விடுவிக்க முடியும் என்றும் நேற்று செய்தி ஊடகங்களுக்கு முன்வைத்த தகவல் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது அடுத்த வாரம் முஸ்லிம் நோன்பு மாதமான ரமலான் தொடங்குவதற்கு முன்னர் சண்டையிடுவதை இடை நிறுத்துவதை நோக்கமாக கொண்ட இரண்டாவது நாள் பேச்சுவார்த்தைக்காக கட்டார் மற்றும் எகிப்திய மத்தியஸ்தர்கள் கெய்ரோவில் அமெரிக்க மற்றும் ஹமாஸ் தூதர்களை சந்தித்த போது அவரது இந்த கருத்துக்கள் வந்தன மேலும் பேச்சுவார்த்தைக்காக இஸ்ரேல் இதுவரை ஒரு தூதுக்குழுவை அனுப்பவில்லை எங்கள் கடத்தல்காரர்களில் இருந்து யார் விடுவிக்கப்படுகிறார்கள் என்பதை தேர்வு செய்ய ஹமாஸை நாங்கள் அனுமதிக்க கூடாது மேலும் கடத்தப்பட்ட அனைவரையும் விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை இருக்க வேண்டும் என்று அவர் கூறினார் அவ்வாறு அவர்கள் முன்வைக்காவிட்டால் ஹமாஸ் பெயர் தெரியாமல் போவதை தவிர வேறு வழியில்லை எனவும் சூளுரைத்துள்ளார் இதேவேளை உலக சுகாதார அமைப்பு வார இறுதியில் வடக்கு காசாவில் உள்ள மற்றும் கமல் அட்வான் மருத்துவமனைகளுக்கு சென்றுள்ளதாக டெட்ரோஸ் எக் எக்ஸ்தளத்தில் கூறினார் குழு கடுமையான அளவிலான ஊட்டச்சத்து குறைபாடு குழந்தைகள் பட்டினியால் இறப்பது எரிபொருள் உணவு மற்றும் மருத்துவ பொருட்களின் கடுமையான பற்றாக்குறை மருத்துவமனை கட்டடங்கள் அளிக்கப்பட்டமை குறித்து ஆராய வந்ததாக அவர் கூறினார் கமல் அத்வான் மருத்துவமனை காசாவின் வடக்கில் உள்ள ஒரே குழந்தை மருத்துவமனையாகும் மேலும் இது நோயாளிகளால் அதிகமாக உள்ளது உணவு பற்றாக்குறையால் பத்து குழந்தைகள் உயிரிழந்தனர் மின்சாரம் இல்லாதது நோயாளியின் பராமரிப்பிற்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது குறிப்பாக தீவிர சிகிச்சை பிரிவு மற்றும் பிறந்த குழந்தை பிரிவு போன்ற முக்கியமான பகுதிகளில் மிகவும் வசதி குறைந்து காணப்படுவதாக கூறினார் ஒவ்வொரு மருத்துவமனைக்கும் ஒன்பதாயிரத்து ஐநூறு லிட்டர் எரிபொருளையும் சில அத்தியாவசிய மருந்து பொருட்களையும் வழங்க முடிந்தது என்று உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது இதற்கிடையில் ஆசியாவில் இருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்லும் இணையதள கேபிள்கள் செங்கடல் வழியாக கடலுக்குள் பொருத்தப்பட்டுள்ளன சீனாவின் ஹாங்காங்கில் இருந்து பல நாட்டின் உதவியுடன் இந்த கேபிள்கள் ஆசியா ஐரோப்பிய அமெரிக்கா நாடுகளுக்கு சேவை வழங்கி வருகின்றன இந்த நிலையில் அமன் ஹவுதிகள் செங்கடல் வழியாக இஸ்ரேலுக்கு செல்லும் கப்பல்களை தாக்கி அளித்து வருகின்றன ஹவுதி படை நினைத்தால் செங்கடல் வழியாக சென்று வரும் இணையதள கேபிள்களை துண்டிக்க முடியும் இதனால் உலக நாடுகளிடையே அச்சமடைந்த நிலையில் இணையதள கேபிள்களை அளிக்கும் அண்ணம் இல்லை என ஹவுதிகள் திட்டவட்டமாக அறிவித்திருந்தனர் இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்பு தென்னா ிக்க சொந்தமான இணையதள கேபிள்கள் செங்கடலில் துண்டிக்கப்பட்டு சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் இதுகுறித்து ப்ளூம்பெர்க் பிரீப் ஊடகத்திற்கு பேட்டியளித்த தென் ஆப்பிரிக்காவின் சீகாம் நிறுவனத்தின் சீப் டிஜிட்டல் ஆபீசர் பிரினேஷ் படையாச்சி என்பவர் இந்த சம்பவத்திற்கு என்ன காரணம் என தெரியவில்லை என்றும் கேபிள்களை ஆய்வு செய்து பார்த்த பின்னரே அது திட்டமிட்டு துண்டிக்கப்பட்டதா அல்லது விபத்தால் நடந்ததா என கூற முடியும் என தெரிவித்துள்ளார் மீனவர்களின் விலை மற்றும் நங்கூரம் காரணமாக இந்த கேபிள்கள் பலமுறை சேதமடைந்ததாக குறிப்பிட்ட அவர் ஏமன் படைகள் தாக்குதலை நிறுத்தினால் மட்டுமே பழுதடைந்த கேபிள் மீண்டும் சரி செய்ய உகந்த சூழல் ஏற்படும் என தெரிவித்திருந்தார் இந்நிலையில் ஹாங்காங்கின் எச்ஜி சி குளோபல் கொம்யூனிகேஷன் நிறுவனத்தின் கேபிள்கள் துண்டிக்கப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது இதனால் இருபத்தி ஐந்து சதவீத ரஃபிக் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இதுகுறித்து ஹேமன் ஹவுதி படை எந்த தகவலும் தெரிவிக்கவில்லை இறுதியாக ஜெருசலேமில் உள்ள ஷடேக் மருத்துவ மையத்தில் உள்ள இதய தீவிர சிகிச்சை பிரிவு நடத்திய ஆய்வில் காசாவில் நடந்த போரின் முதல் மூன்று மாதங்களில் இதய சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்ற அவசர இருதய வழக்குகளின் எண்ணிக்கை முப்பத்தி ஐந்து சதவீதம் அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளது இஸ்ரேலின் சேனல் ஏழு ஒளிபரப்பாளரால் வெளியிடப்பட்ட ஆய்வு ஜூத மக்கள் ஆண்கள் மற்றும் பெண்களிடையே அவசர இதய நோய்களின் எண்ணிக்கையில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு இருப்பதை காட்டுவதாக து மேலும் இஸ்ரேலில் அரபு மக்களிடையே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நோயாளிகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளது என தெரிவித்துள்ளன போரின் முதல் மாதங்களில் ஏறக்குறைய அவசர மாரடைப்புகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் கடந்த ஆண்டு இதே கால பகுதியில் வரும் அறுபத்தி மூன்று மாரடைப்பு சிகிச்சை வழங்கப்பட்டுள்ளதாகவும் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இது முப்பத்தி ஐந்து சதவீதம் அதிகரித்துள்ளது என கூறியுள்ளது எலார்ட் ஆஷர் ஷேர் நிறுவனத்தின் இயக்குநர் காலத்தின் தாகத்தை நாங்கள் தெளிவாக காண்கிறோம் மன அழுத்தம் பதட்டம் மற்றும் பயம் ஆகியவை முக்கியமான இதய நிகழ்வுகளின் வளர்ச்சியில் முக்கிய காரணிகளாக உள்ளன என தனது அறிக்கையை மேற்கோள் காட்டி கூறியுள்ளார் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்